திமுகவினுடைய ஆட்சி 2011 ஆட்சியை விட்டு இறங்கும் போது அனைத்து அமைச்சர்கள் மத்தியிலும் நில அபகரிப்பு வழக்கு இருந்ததா இல்லையா? யாராவது ஒருத்தர் மறுப்பதற்கு யாராவது இருக்கிறீர்களா? திமுகவினுடைய மனித புனிதர்களே, உங்களை தான் கேட்கிறேன், 2021 ஒருவேளை திமுக வென்று வந்து விட்டால் யார்கிட்டையும் ஆட்டையப்பட மாட்டோம், நாங்கள் மக்களுக்காக நியாயமா இருப்போம்னு யார் சொல்லுவா? யார் அதற்கு உறுதிமொழி கொடுப்பது? பாரதிய ஜனதா கட்சி வந்துடும் பொய் சொல்லி திமுக உங்களுடைய வாக்குகளை வாங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் உங்களுக்கு எப்படி உண்மையாக இருப்பார்கள்? திமுக யாராவது ஒருவர் சொல்லுங்க, திமுக காரங்களா நேர்மையானவங்கப்பா, யாருக்கும் ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறவங்கப்பா, அவங்கள பத்தி நீங்க ஏன்ப்பா இப்படி மேடை போட்டு பேசிக்கிறீங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. மானங்கட்ட திமுக 60 காலம் இந்த மண்ணிலே 5 முறை ஆட்சியில் இருந்த திமுக காசு கொடுக்காமல் இந்த மண்ணில் மக்களினுடைய வாக்குகளை வாங்குவதற்கு துப்பில்லாத திமுக, எங்களை பேசுவதற்கு உங்களுக்கெல்லாம் துப்பே இல்லடா. திமுகவுக்கும் துப்பில்லை, அதிமுகவுக்கும் துப்பில்லை. அதிமுக தொடர்ச்சியாக இந்த மண்ணினுடைய வளங்களை பாரதிய ஜனதா கட்சி கை நீட்டிய இடத்திலெல்லாம் கையெழுத்து போட்டு வித்திருக்கிறது. திமுக விற்காதா? ஏற்கனவே விற்கலையா? திருப்பி வந்தா விற்க மாட்டேயா? இந்து முன்னணி என்கிற அமைப்பை தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர் இதே எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள். இஸ்லாமியர்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் இருக்கிறது போல ஏன் இந்துக்களுக்கு இந்து முன்னணி இருக்கக்கூடாதா என்று பேசியவர் இதே எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான். முதல் முதலிலே இந்த மண்ணிலே இந்து முன்னணி அமைப்பை தொடங்குவதற்கு தெருவெல்லாம் அவர்கள் விநாயகர் சிலையை வைத்துக் கொண்டு எப்படி இந்திய நிலப்பரப்பு முழுவதும் கலவரங்களை உருவாக்கி அதன் அடிப்படையிலே தனது கட்சியை நிதி திரட்டி வளர்த்தார்களோ அந்த வேலையை தமிழகத்தில் செய்வதற்கு துணையாக இருந்தவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள். யாராவது மறுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? சேலம் 8 வழிச்சாலை போடப்படுகின்ற இடத்துல டால்மியா நிறுவனம், அந்த காலகட்டத்திலேயே டால்மியா நிறுவனத்திடம் 100 கோடி லஞ்சம் வாங்கியவர் எம் ஜி ராமச்சந்திரன். யாராவது மறுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? ஒரு டாலியான்ற மார்வாடியை கொண்டு வந்து சேர்த்து அவன்கிட்ட 100 கோடி லஞ்சம் வாங்கி அதை வச்சு கட்சியை வளர்த்தவர் எம் ஜி ராமச்சந்திரன். ஸ்டாலின் இதே இடத்துல கூட்டம் போட்டு டிஎன்பிசியினுடைய சட்டத்தை மாற்றி எழுதுவேன் என்று பேசுவதற்கு துணிவு இருக்கா? எங்களை விமர்சிக்கலாம், வேணாம், நாங்கள் கேட்கிற கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள். டிஎன்பிசியினுடைய திருத்தத்தை ரத்து செய்வோம் என்கின்ற வாக்குறுதியை திமுக வழங்குமா? தேசிய கல்விக் கொள்கையை ஒருபோதும் இந்த மண்ணில நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்கின்ற வாக்குறுதியை வழங்குமா? நீட் தேர்வை இந்த மண்ணில நாங்கள் நடத்த மாட்டோம் வாக்குறுதியை வழங்க முடியுமா? வேளாண் திருத்த சட்டத்தை இந்த மண்ணில ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் வாக்குறுதியை வழங்க முடியுமா? திமுக வழங்குமா? கேளு, வாக்குறுதியை கேட்டுட்டு வாக்கு செலுத்து. நாங்கள் வாக்குறுதி கொடுக்கிறோம், நாங்கள் வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கிழித்து எறிவோம். அவர்கள் எந்த சட்டம் போட்டாலும் சரி, எங்களுடைய தேசிய இனத்திற்கு எதிரான எந்த சட்டங்கள் வந்தாலும் அந்த சட்டங்களை சட்டமன்றத்தில் ராக்கெட் விட்டு விளையாடுவோம். வேணப்பாரு ராக்கெட் விடுவோம். திமுக காரனை சொல்ல சொல்ல, ஒரே ஒரு திமுக காரனை சொல்ல சொல்ல, அதிமுக காரனை சொல்ல சொல்ல, பாரதிய ஜனதா கட்சியை சொல்ல சொல், காங்கிரஸை சொல்ல சொல், நாங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் மதிக்க வேண்டும் என்றால் எங்கள் தேசிய இனங்களினுடைய சட்டங்களுக்கு இந்த மக்களினுடைய மண்ணிற்கும் எதிரான எந்த சட்டத்தையும் நாங்கள் ஒருபோதும் எந்த மைத்துக்கும் மதிக்க மாட்டோம். திமுக திரும்பவும் சொல்றேன், திமுகவினுடைய தலைவர் எப்படி காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியை அங்கே கலைத்தாரோ அதே போல தமிழகத்திலே மறைமுகமான கூட்டு கொண்டு பாரதிய ஜனதா கட்சியும் திமுக ஒன்றாக இணைந்து நிற்கிறார்களா இல்லையா என்று பாருங்கள். இந்த தேர்தலில் சேரமாட்டான், ஏன்னா சேர்ந்தா நீங்கள் யார் ஓட்டு போட மாட்டேங்குன்னு தெரியும். அதனால் தேர்தல் முடிந்ததற்கு பிறகாக உங்களுடைய வாக்குகளை பெற்றதற்கு பிறகாக திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கும். அதிமுக இதோடு முடிஞ்சு. சசிகலா அதிமுக அவங்க சண்டையை ஓய்க்கிறதுக்கே சரியாக இருக்கும், ஆனால் திமுக வெறி கொண்டு இருக்கிறான். 10 ஆண்டுகளாக களவாண முடியலன்னு கோபத்தில் இருக்கான். அவனை விட்டைங்க அழிச்சிருவான். தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக நரேந்திர மோடியோடு சேர்ந்து கொண்டு தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக விட்டுவிட்டுத்தான் ஸ்டாலின் வீட்டுக்கு போவார். நரேந்திர மோடி எப்படியாவது இந்தியாவை விட்டு தீர்த்து விடணும்னு முடிவில் இருக்காரு. ஜிஎஸ்டிங்க ஜிஎஸ்டி நீங்களாம் கட்டி பார்த்துருக்கீங்களான்னு தெரில.
லாண்டரி கி சட்டைய போட்டா 3.80 காசு தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டி 3.80 காசு மத்திய அரசினுடைய ஜிஎஸ்டி 6.60 காசு ஒரு சட்டையை துவைக்கணும்னா நான் வரி கட்டுறேன் மானம் கட்டவங்க திருப்பி மானக்கடா கேட்குறமே இவங்களா பாரதிய ஜனதா கட்சியையும் காங்கிரஸையும் திமுகவையும் அண்ணா திமுகவையும் மக்களிடம் வரி வாங்கி ஒரு நாட்டை எப்படி வளர்த்து விடுவீர்கள் தனியார் மய கொள்கையில் போன எந்த நாடு வளர்ந்திருக்கிறது இந்தியாவினுடைய கடன் தொகையில் 9வது இடத்தில் இருக்கிறது உலக வங்கி கடன் கொடுத்திருக்கான் உலக வங்கியே இந்தியாவுக்கு கடன் கொடுத்திருக்கான் மொத்தம் 165 நாடுகளால் உலக வங்கியிலே கடன் வாங்கியிருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமாக கையெழுத்திட்டிருக்கிறது அதில் 5 பிரிவு இருக்கு உலக வங்கியில் 5 பிரிவு இருக்கு அதில் 4 பிரிவில் கையெழுத்து போட்டு கடன் வாங்கியிருக்கான் இவன் எப்படி உலக வங்கியை எதிர்ப்பான் அந்த உலக வங்கியிலே முதலீடு செய்திருப்பவர்கள் அமெரிக்காக்காரர்கள் அமெரிக்காக்காரன் அவனுக்கு கடன் வாங்கினவ யாருன்னா சைனாக்காரனா ஜப்பான்காரன் தான் கடன் கொடுத்துருக்கான் அப்புறம் எப்படி சீனாக்கார லடாக் எல்லைக்குள்ள புகுந்த உடனே எப்படி அம்பேத்காரின்ஜி மார்பு கொண்ட நரேந்திர மோடி துப்பாக்கி எடுத்து சுடுவார் நேராக அமெரிக்காக்காரன் கூப்பிட்டு மிரட்டுவான் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க காசை வந்து நீ கெடுக்க பார்க்குறியான்னு ஏன்னா இந்த நுட்பமான அரசியல்களை எல்லாம் மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் வெறுமன பாஜகவை எதிர்ப்பது எதன் அடிப்படையில் எதிர்ப்பது என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டு எதிர்க்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மோடி இருப்பாரு நாளைக்கு வேற யாரையாவது கொண்டு வரும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பை தமிழ்நாட்டில் நான் உங்களுக்கு ஒரு உறுதியை தருகிறேன் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டிலே தடை செய்யப்படும் வாக்குறுதியை திமுக கொடுக்குமா நான் சொல்றேன் இந்த மேடையில் சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஆர்எஸ்எஸ் தமிழகத்திலே தடை செய்யப்படும் யாராவது ஒருவருக்கு சொல்றதுக்கு துப்பு இருக்கா திமுக அண்ணா திமுக சொல்லுவீங்களா நாங்கள் சொல்கிறோம் ஆர்எஸ்எஸ் தமிழகத்திலே தடை செய்யப்படும் ஆர்எஸ்எஸ் தான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நிலங்களையும் வளங்களையும் சுரண்டி அமெரிக்காக்காரனுக்கு விற்பதற்கு துணை நிற்கிறது ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய மூளையாக செயல்படுபவர்கள் தான் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிராமணர்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக இந்த நாட்டுக்குள் புகுந்த நாடோடி கூட்டம் இந்த நாட்டை சுரண்டி விட்டு கொண்டிருக்கிறது அந்த சுரண்டி விட்டு கொண்டிருக்கின்ற அந்த நாடோடி கூட்ட பிராமண கூட்டங்களை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் அந்தந்த மண்ணினுடைய தேசிய இன உரிமைக்கு நிற்கின்ற எங்களை போன்ற எளிய பிள்ளைகளை நீங்கள் வெல்ல வைத்தால்தான் அவர்களோடு நேருக்கு நேர் நின்று அவர்களை சமரசம் இல்லாமல் சண்டை இழுத்து வீழ்த்த முடியும் என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டு உங்களுடைய அனைத்து வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமாம் 2021 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வாக்குகளை விவசாய சின்னத்தில் துறைமுக தொகுதியிலே போட்டியிடுகின்ற சட்டமன்ற வேட்பாளர் எங்களுடைய அருமை சகோதரர் முகமது கலாஃபி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெல்ல வையுங்கள் வெல்ல வைத்ததற்கு பிறகாக உங்களுடைய ஒவ்வொரு கோரிக்கைக்காகவும் உங்களோடு 365 நாட்களும் இதே மண்ணில் உங்களோடு வலம் வருவார் என்கின்ற உறுதியை நான் உங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்